இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம வருண் வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக நகை கிடச்சிரும், எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடி வந்து கஸ்தூரிலேருந்து மனோகர்லேருந்துட்டு எல்லாரையும் வந்து தூங்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க நைட்டு வந்து தூங்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்துட்டு யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க பேசுகிறத வந்து இவர் கேட்டுடுறாரு. இல்லைன்னா நான் அங்கே வந்துடுறேன், கரெக்டாக அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வருணை பார்த்த உடனே அவங்க வந்துட்டு ஆ சரிடி அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றி பேசவும் ஸ்ருதி மேலே இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகி அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்துட்டு போக விட்டு காரில் போனால் தானே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைக்கிலெல்லாம் போய் அவங்க வந்து கண்டுபிடிச்சி டிரைவருக்கு வந்து பணம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டாரு. உடனே ஸ்ருதி போனதுக்கப்புறம் வருண் நேராக போய் அங்கே வந்துட்டு அந்த டிரைவரை வந்து அடித்து துவச்சி அந்த நகையும் வாங்கிடுறாரு, உண்மையும் வாங்கிடுறாரு. இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு ரெடியாக தான் கிளம்பி இருக்கிறாங்க. ஆனால் நகை விஷயத்தை பற்றி எதுவுமே அவங்க வரும்னு சொல்லாதனால எல்லாருமே ஒரே குழப்பத்திலே இருக்கிறாங்க. எப்படி வந்து நகை இல்லாமல் போய் கும்புறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எல்லாரும் குழப்பத்திலே நிற்கிறாங்க. ஆனால் வருண் இல்லை இல்லை நம்ம கண்டிப்பாக வந்து போயே ஆகணும், நமக்கு நகை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாக சொல்கிறாரு. ஏன்னா நகை தான் கிடச்சிருச்சு, ஆனால் குடும்பத்தில் யாருக்குமே அதை வந்து சொல்லாமல் தான் வராரு. இன்னொரு பக்கம் ஷாலினி கிட்ட நம்ம தருண் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான் நடந்தது, இந்த மாதிரி அவ கூட வாழ பிடிக்கல பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு ஷாலினி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தருணுடைய வாழ்க்கையை நினச்சி. இதில் தான் இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.